தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமன். உயிர்த்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே அன்புறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லேலூயா. இன்று நம்முடைய சிந்தனைக்கு திருத்தூதர் பணிகள் 2:14-22-23. பெந்தகோஸ்தி நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவரிடம் பின்வருவாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுளின் நாசரேத்தர் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள இட திட்டத்தின்படியும் தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதன் என்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. இதைத்தான் தாவீதுன்னு சொல்கிறார். அப்படிங்கிறத தாவீதனுடைய நிகழ்ச்சியை தான் சொல்வார். முன் வந்தவர்களே, இன்றைக்கு பெந்தகோஸ்து திருவிழாவின் திருத்தூதர்களும் அவர்களோடு கூடியிருந்தவர்களும் தூயாவியை பெற்றதிலும் அவருடைய ஒரு புதிய உற்சாகமும் உத்வேகமும் ஏற்பட்டது. புது மொழிகளில் பேசும் அறமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வியத்தகு நிகழ்ச்சியை கண்டு குழம்பிய மக்கள் கூட்டத்திற்கு புனித பேதுரு ஆற்றிய அருளுரை இருக்க, அது சூப்பரான அருளுரை. ஒரு சாதாரண பணிப்பெண்ணின் வார்த்தைக்கு பயந்து இயேசுவை மும்முறை மறுதளித்த பேதுரு ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தை சந்தித்து இயேசுவை பற்றி அஞ்சா நெஞ்சத்தோடு போதிக்கிறார் என்றால் அறுபது வியத்தகர் செயல்தானே. அன்று திருத்தூதர்கள் பெற்றது தூயாவிதான் என்பதற்கு வேறு சாட்சிய தேவையில்லை. பழைய ஏற்பாட்டிலே யோவேல் இறைவாக்கினர், அதற்கு பின்புதான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்குரைப்பர் என்று யோவேல் 2:28 நாம் வாசிக்கிறோம். அது முழுமையாக இந்த பெந்தகோஸ்து நாளில் நிறைவேறிவிட்டது. எலும்பு கூடுகளுக்கும் உயிர் தந்து மக்கள் கூட்டமாக மாற்றிய இறைவனின் ஆவி எசேக்கியேல் 37 வாசித்து பார்க்கலாம். பேதுருவை மாற்றி ஊக்கம் நிறைந்த திருத்தூதனாக மாற்றிவிட்டது, ஆக்கிவிட்டது. எனவே தான் துணிஞ்சு 10,000 மக்கள் மத்தியில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? குற்றப்படுத்தி பேசுகிறார். தந்தை கடவுளின் மகனே இயேசு, நீங்கள் கடவுளை நம்புறீங்கள, யாகவே நம்புறீங்கள, அவருடைய மகன்தாண்டா இயேசு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். தனது போதனையில் பேதுரு இயேசுவின் வாழ்க்கையை சுருக்கமாக மக்கள் முன் வைக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் ஆற்றிய புதுமைகள் அறங்குறிகள் அனைத்தையும் தந்தையாய கடவுளில் சான்று பெற்றவராக என்பிக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். பெந்தகோஸ் திருநாள் கொண்டாட வந்திருந்த பற்பல யூதர்களின் கூட்டமே அன்று எருசலேமில் கூடியிருந்தது. இவர்கள் அனைவரும் தங்கள் பாஸ்கா கடமைகளை நிறைவேற்ற வந்திருந்த மக்கள் ஆவர். இவர்கள் கடவுளை ஏற்ற மக்கள். ஆனால் இவர்களுள் பலர் இயேசுவை பற்றி அதிகம் அறியாதவர்கள். ஆகவேதான் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை முன்வைத்து பேசுகிறார் பேதுரு. கடவுளின் அருளை பெற்ற இயேசு, கடவுளின் செயல்களை புரிந்தவர் இயேசு, கடவுளால் எண்பிக்கப்பட்டவர் இயேசு என்று படிப்படியாக இயேசுவை மக்கள் முன் வைக்கிறார். இந்த இயேசுவே நாசமின்றி நம்மை நிதம் காப்பார், நம் அகந்தையை நாம் கொன்று விட்டார் என்பதை உறுதிப்படுத்தினார். தந்தை கடவுளே இயேசுவை உயிர்த்து உயிர்ப்பித்தார்.
இவர் நாங்கள் போற்றி புகழ்ந்த கடவுளின் அன்பர் இயேசுவைத்தான் யூதர்கள் சிலுவையிலிருந்து கொன்றார்கள் என்ற உண்மையை உறக்க கூறினார் பேதுரு. ஆனால் கடவுள் அவரை கைவிட்டு விடவில்லை. அவரை உயிர்த்தெழச் செய்து தனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவை முழுமையாக எண்பித்து விட்டார். அவர்கள் நம்பியிருந்த கடவுளை மையமாக வைத்தே இயேசுவை பற்றிய பல உண்மைகளை சாதுரியமாக வாழைப்பழத்தில் ஊசி குத்துறது போல யூத மக்கள் கூட்டத்திற்கு உணர்த்தினார் பேதுரு. இனி தொடர்ந்து யூத மக்கள் வியந்து போற்றிய தாவீதரசன் எழுதிய திருப்பாடல்களையும் மேற்கோள் காட்டி கூறினார். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்று திருப்பாடல் 16:8 சுட்டிக்காட்டினார். பெயரும் புகழும் பெற்று விளங்கிய தாவீது கூட இறந்து விட்டார், பாதாளம் சென்று விட்டார். ஆனால் அவர் குறிப்பிடும் ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து, பாதாளத்தில் விடப்படவில்லை, அவர் உடல் அழிவு காணவில்லை என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டார். திருப்பாடல் 132:11 சாம் என்று உயிர்த்த இயேசு பாவச்சாவிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பாராக. அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் உயிர்த்த இயேசு வல்லமை உள்ளவர் சமாதானத்தை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.